Hi friends, in this video, healthy sweet potato is very good. Sweet potato is very good. There are health benefits. There are fiber content, vitamin B, vitamin C, iron, selenium, potassium, and nutrition. This is very good for our heart. This is very good for sweet potato. I will help you with sweet potato. This is a 2 cup. 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 Cut a little bit of malli. Add a cup of arisima. Tablespoon. 1/2 கப் வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு 1/2 கப் கோதுமை மாவு உங்களுக்கு அரிசி மாவு வேண்டாம் அப்படினா நீங்க அரிசி மாவை ஸ்கிப் பண்ணிட்டு 1 கப் கோதுமை மாவை எடுத்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும் அப்படினா அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பெருங்காய தூள் வந்து 1 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா வந்து 1 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் தண்ணி இல்லாம கையில நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க கையிலயோ இல்ல ஸ்பூன்லயோ வந்து எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி திக்கா வந்து பாத்தீங்கன்னா மாவு ரெடி பண்ண போறோம் இந்த இடத்துல உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ அதிகமா இருக்கு அப்படினா நீங்க இன்னும் கொஞ்சம் அரிசி மாவோ இல்லட்டி கோதுமை மாவோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இல்ல கொஞ்சம் ரவை கூட ஆட் பண்ணலாம் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு மாவு வந்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியா வேணா அட மாவுனா நம்ம இவ்வளவு திக்கா வந்து prepare பண்ணுவோமோ இந்த பதத்துக்கு நீங்க prepare பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தோசை தவாலியோ இல்லட்டி பான்லியோ வந்து பாத்தீங்கனா ஆயிலோ இல்லாட்டி கீயோ யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து கீயும் பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க குறைவான அளவில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மாவு எடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அப்புறம் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பிளேட்டோ இல்லாட்டி லெட்டோ க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே குக் பண்ணிவிடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் குறைஞ்சிடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு நீங்கள் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேன் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் குக் ஆகிடும் திருப்பி போட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஒரு அடையும் பார்த்திங்க அப்படின்னா 3 to 4 மினிட்ஸ் ஆகும் இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை சட்னி இல்லை தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து தயிரோடு எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்